வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கடந்த சில வருடங்களாகவே இந்த சுதேசி வணிகர்களை, இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்க இந்த சுதேசி வணிகர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி சில கார்ப்பரேட் கைக்கூலிகள் கார்ப்பரேட் வணிகத்தை நமது இந்தியாவில் தழைத்தோங்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது பொதுமக்கள் யாருக்குமே சரியாக தெரிய வரதில்லை. அதன் ஒரு பகுதியாக இந்த பரிதாபங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. இந்த கோபி சுதாகர்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க, அவங்க இந்த லாக்டவுன் 2.0 அப்படின்ற ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க, ஒரு நிகழ்ச்சியை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒட்டுமொத்த வணிக இனத்தை, அதாவது இந்த அரசாங்கம் இந்த லாக்டவுன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே இந்த வியாபாரிங்க கொள்ளை விலைக்கு பொருட்களை விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. தோராயமாக அவங்களுக்கு ஒரு 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா ஒரு 1 கோடி பேர்கிட்ட அது ரீச் ஆகுது. அவங்கள தொடர்பு கொண்டு இந்த வணிகனோட உண்மையான நிலையை எடுத்து சொல்கிறதுக்கு நாங்கள் நிறைய முயற்சி பண்ணோம். எதனால் விலைவாசி அதிகமாக உயர்ந்தது? அதாவது ஒரு சாதாரண வணிகன் விலைவாசி உயருக்கு வந்து காரணமே கிடையாது. அவன் வந்து ஒரு விற்பனையாளன் தான். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கொள்ளை கும்பல், அதாவது டாப் லெவலில் இருக்க ஒரு கொள்ளை கும்பல் தான் அதுக்கு காரணம். அதான் அரசாங்கம் வந்து ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க, ஆல்ரெடி லாக்டவுனில் இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து 4 நாள் லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. அப்போது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து காய்கறி வந்திருக்கவே கூடாது. ஆனால் அந்த காய்கறியை இருப்பு வச்சு அந்த பெரிய பணக்கார முதலைகள் யார், அரசாங்கத்துக்கு இந்த தவறான அட்வைஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பல கேள்வி கணக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் எழுப்பியிருந்தோம். ஆனால் அந்த கேள்விக்கு எந்த ஒரு விடையும் இந்த இதுவரை அரசாங்கத்திலிருந்து வரல. அதுபோல் இந்த மாதிரி இந்த தற்கூறிகள், அந்த மீடியாவை யூஸ் பண்ணிட்டு பண்ணுற இந்த மாதிரி தற்கூறிகள் எந்தவித கள நிலவரத்தையும் அறியாமல் தொடர்ந்து இது போன்ற இழிவான விஷயங்களை வந்து மக்கள் மனசில் பதிய வைக்கிறாங்க. அப்போ அதோட பின்பலத்தை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா, இன்றைக்கி நம்ம இந்த வணிக சந்தை, அந்த இந்தியாவோட வணிக சந்தை வந்து அந்த பழைய வணிக சந்தை இல்லாமல் இன்றைக்கி இந்த வணிக சந்தை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேட்டோட ஆதிக்கத்தில் இருக்குது. அப்போ டிமார்ட், ரிலையன்ஸு, பிக் பசார் போன்ற கார்ப்பரேட் ஆதிக்கத்தில் இந்த வணிக சந்தை போயிருக்கு. அப்போது அவங்க இது போன்ற இந்த தற்கூறிகள் அவரிடம் பணம் வாங்கி கொண்டு தொடர்ந்து இந்த சின்ன வணிகர்களை அழிக்கும் முயற்சி ஈடுபடுகிறார்களோ என்ற சந்தேகம் வந்து எங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறவங்ககிட்ட பேச முயற்சி பண்ண நாங்கள் பேச முயற்சி பண்ண முடியல. அவர்களுக்கு வணிகர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த உரிமை இருக்கிறதோ அதை விட இந்த மண்ணின் மண்ணில் எங்களுக்கு வந்து அவங்களை கேவலப்படுத்த உரிமை இருக்குது. இந்த செருப்பு மாலையை வந்து இன்றைக்கி அவங்க படத்துக்கு தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு நாளை விளக்கம் கொடுக்கலன்னா அவங்க நேரில் அவங்கள எங்கே பார்க்குறனோ அவங்க கழுத்து செருப்பு மாலை விடும். இது இதுக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழகம் முதல்ல இருக்கிற ஒரு 1 கோடி வணிகர்கள், இந்திய முழுமை இருக்க ஒரு 30 கோடி வணிகர்கள் சார்பாக நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுவோம். தயவுசெய்து ஊடக நண்பர்கள் இதை நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஊடகன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பலம். இப்போது ஒரு இன்றைக்கும் இன்னொரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். திரு மதிப்பிற்குரிய திரு ரொனால்டோ அவர்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒன்றுமே இல்லை, அந்த கொக்கோ கோலாவை தள்ளி வச்சார். எங்கள் தமிழ்நாடு வியாபார சங்கப்பேரோட காலங்காலமான கோரிக்கை தான் அந்நிய குளிர்பானங்களை தவிர்ப்போம், அந்த மாதிரி கார்ப்பரேட் குளிர்பானங்களை தவிர்த்து சுதேசி இயற்கை, அதாவது இளநீ, பதநீர் போன்ற குளிர்பானங்களை உண்ணுவோன்றதான் எங்கள் தொடர்ந்து கொள்கை. அது போன்ற விஷயத்தை ரொனால்டோ அவர்கள் அவங்க பண்ணும்போது இப்போ இங்கே நம்ம மண்ணில் வளர்ந்து நம்ம மண்ணில் பிறந்தவங்க யாருமே அதை பற்றி பேசுகிறதில்ல. அவங்களுக்குன்னு ஒன்ற ஒரு புகழ் பலம் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு மேலும் மேலும் கார்ப்பரேட்டுக்கு அடிமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாங்களே தவிர, நம்ம மண்ணின் மைந்தலுக்கு உதவி செய்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அதே போல் பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு எந்த ஒரு போராட்டத்தை அவங்க எடுத்தாலும் வணிகளோட நிலைமை வந்து அவங்க கருத்தில் கொடுறதே இல்லை. அன்றைக்கி விலை கம்மியாக கிடைக்குதா, டிமார்ட் விலை கம்மியாக கொடுக்குறானா, ரிலையன்ஸ் விலை கம்மியாக கொடுக்குறானா, அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவன் எதனால் அந்த விலையை கம்மியாக கொடுக்குறான்னு ஒரு நாளும் ஒரு கணமும் எந்த ஒரு பொதுமக்களும் வந்து சிந்தித்து பார்த்ததே இல்லை. அதோட பின்புலம் என்ன? இன்றைக்கி ஒரு சுதேசி வணிகன் ஒரு வங்கியில் போய் ஒரு 3 லட்சரூபா ஒரு லோன் வாங்க முடியல, ஆனால் 1000 கோடி லோன் வாங்கிட்டு ஓடி மறைகிறவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் அந்நிய கைக்கூலிகள் சப்போர்ட் பண்ணுறது. எனவே தயவுசெய்து பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன், இந்த மாதிரி கார்ப்பரேட் வணிகளை தயவுசெய்து புறம் தள்ளுங்க, சுதேசி வணிகர்களை ஆதரிங்க. அதுபோல் அரசாங்கம் இவர்களை வன்மையாக தண்டிக்கணும், இவங்களை குண்டாஸில் கைது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒரு சமுதாயத்தில், இப்போது ஆக்சுவலாக ஒரு தலித் சமுதாயத்தையோ, ஒரு வன்னியர் சமுதாயத்தையோ, ஒரு நாடார் சமுதாயத்தையோ யாராவது குறைச்சி மதிப்பிடும்போது ஒட்டுமொத்தமாக பொங்குகின்ற இந்த ஊடகங்கள் ஒரு வணிகன் சமுதாயம். ஏன்னா உலக இந்தியாவில் உலகத்திலே ஜாதி மதம் இனத்தை மேற்பட்ட ஒரு சமுதாயம் வந்து வணிக சமுதாயம் தான். அவர்களை இழிவுபடுத்தினால் நாங்கள் கேள்வி கேட்போம். இந்த கேள்விக்கு கோபி சுதாகர் விடை சொல்லியாக வேண்டும், இல்லை என்றால் சொல்ல வைப்போம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். கண்டிப்பாக கண்டிக்கிறோம். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்ந்ததுன்னா எல்லா பொருளும் உயரும், அதை கண்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இந்த லாக்டவுனில் எந்த வண்டியும் ஓடுறதில்ல, வண்டி போக்குவரத்து கம்மி தான், அதையும் மீறி கச்சா எண்ணெய் விலை கம்மி தான், அதையும் மீறி பெட்ரோல் டீசல் உயர்ந்துருக்கு, அதை கண்டிக்கிறோம். அதே போல் எங்கேயுமே வீடு கட்டல, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல தமிழ்நாட்டில், ஆனால் சிமெண்ட் விலை 520 ரூபா உயர்ந்துச்சு, அதையும் கண்டிக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு வந்து அதை நோக்கி இல்லை, எங்கள் சமுதாயத்தை, வணிக சமுதாயப்படுத்த சமுதாயத்தை கேவலப்படுத்தின ஒருத்தங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட நாங்கள் வந்திருக்கோம்.